ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மதி எடிட்ஸ். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸில் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை புரியும். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசி அவளுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரையும் கொலை பண்ணிட்டனால நமக்கு வில்லனுக்கு வந்துட்டு அது பிடிக்காது. அவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கூட வேலை பார்த்தவங்க, இப்படி எல்லாரையும் வந்து அவள் கொலை பண்ணியிருக்காள். அதனால் அந்த கோவத்தோடையே வந்துட்டு உள்ளே பேலஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த அரசியை பார்த்துட்டு அவள் கழுத்தில் வந்துட்டு வாழ வச்சிடறான். அதனால் சுற்றி இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாரும் இவனை பிடிச்சி இவனை வந்துட்டு இது பண்ணுறாங்க. இவன் ராணி மேலே வச்சு அந்த வாளோட முனை வந்து லைட்டாக பட்டு அவளோட கழுத்துலேருந்து லைட்டாக பிளட்டெல்லாம் வருது. ஆனால் வந்துட்டு இவனுக்கு கொலை பண்ண மனசு வரல போல. இவன் நினச்சிருந்தா டக்குன்னு வந்துட்டு கொலை பண்ணியிருக்கலாம், பட் வந்து இருந்தாலும் இவனுக்கும் அந்த லவ் இருக்கும் போல இன்னுமே. ஸோ கொலை பண்ண வரதை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அப்படியே கண்ணெல்லாம் வந்து இவனுக்குமே கலங்கி அப்படியே வந்து ஒரு மாதிரி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு பார்க்குறான். இந்த சைடு ராணியுமே அதே மாதிரி தான், அவளுக்கும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளும் அப்படியே கண்ணெல்லாம் வந்து கலங்கி போயிட்டு அப்படியே இவனை பார்க்குறான். செக்யூரிட்டிஸ்லாம் அப்புறம் பிடிச்சி இவனை வந்து கீழே உட்கார வச்சுறாங்க. அதனால செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு இவனை ஜெயிலில் அடைக்கலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக பார்க்குறாங்க. அப்போ அரசி சொல்லிடுற, இல்லை ஜெயிலுக்குலாம் போவேனா இங்கே பேலஸ்குள்ளே இருக்க அந்த ஸ்மால் ஜெயிலே வந்துட்டு அடைச்சிருங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இனிமேல் இந்த மாதிரி பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன், அவள் எதுவும் பண்ணால் நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி இவள் ஒத்துக்கிறா. இவளுக்கு வந்துட்டு அந்த லவ் வந்துட்டு விட்டு கொடுக்க மனசு வரல, இவன் வந்துட்டு காயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவளுமே நினைக்கிறா. அடுத்த சீனில் ஹீரோவும் ஹீரோவோட சர்வெண்ட்டும் பேசிட்டு இருக்காது காட்டுறாங்க. அப்போ சர்வெண்ட் வந்து அங்கே நடந்த எல்லாத்தையும் வந்து சொன்னேனே வந்துட்டு இவன் வந்து சொல்கிறான், என்ன வில்லன் வந்துட்டு இவ்வளோ முட்டாள்தனமாக பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். நான் அரசராக இருக்கப்போ மட்டும் என்னை வந்துட்டு எதுவுமே பண்ண விடாமல் இது இப்படி தான் பண்ணணும், இதுதான் ரூல்ஸ், அதுன்னு சொல்லி பயங்கரமாக இது பண்ணாங்களே. இப்போ அவள் வந்துட்டு அவள் பாட்டுக்கு அவள் ஆட்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் வந்து கேட்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணுறான். அப்போ வந்து சர்வெண்ட் வந்துட்டு, அது போக உங்களுக்கு இன்னொரு நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ரூமில் கட்டுறாங்க. அதாவது வந்து ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிய வந்தனே ஹீரோயினை பார்க்குறக்கா வந்திருக்கான். அப்போ வந்து ஃபீல் பண்ணி சொல்கிறான், இந்த மாதிரி நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நான் உன் பக்கத்தில் இருக்க முடியாமல் போயிச்சு, என்னை மன்னிச்சிட்டு இனிமே வந்துட்டு உன்னை தனியாகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணி அவளோட ஃப்ரெண்டு இறந்துட்டால, ஸோ அதை சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க என்னைய கொலை பண்ண நினச்சி தான் வந்துட்டு இப்போ என்னோட ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அரசி பண்ணுறதுலாம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அடுத்த சீனில் இந்த அஃபிஷியல்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்குமே நடக்கிற எல்லாமே தெரியுது, பட் அவங்களோட உயிருக்கு பயந்துக்கிட்டு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. வில்லனோட பையனுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு வந்துட்டு இந்த இவனும் அதாவது அவங்களோட அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே ஒரு ரூமர் மாதிரி தான் வந்திருக்கும் போல. அதை வந்து இந்த அஃபிஷியல்கிட்ட இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே இது வந்துட்டு உண்மையானு கேட்கும்போது எவனும் வாயை திறக்க மாட்டேன்றான். அடுத்த சீனில் இந்த அரசியோட பேலஸில் காட்டுறாங்க. அவள் ரூமுக்கு வெளியே உட்காந்து வில்லனோட ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்கா, என்னோட கணவரை வந்து விட்டுருங்க, அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு, கண்டிப்பாக அவர் வந்து உங்களை கொலை பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டார் அப்படி இப்படின்னு மன்னிப்பு கேட்கும்போது அரசி வந்து கதவை திறந்துட்டு என்ன சொல்கிறாரா, நீ இவனை நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க கேட்க எனக்கு வந்து அவனை கொல்லணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஏன்னா இவளுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் ஜெலஸாக இருக்கும்ல, அதனால இந்த மாதிரி சொன்னேன்னா இவன் என்ன சொல்கிறா, சரி ஓகே என்னை வந்துட்டு மன்னிச்சிருங்க, நான் வேணா என்னோட தலையை வேணா எடுத்துக்கோங்க, ஆனால் வந்துட்டு என்னோட கணவரை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. பட் அரசி வந்துட்டு உன்னோட தலையெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தென்னாவேட்டாக பேசுகிறா. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கத வெளியேருந்து வில்லனோட பையனுமே கேட்குறான், அவனுக்குமே கஷ்டமாக இருக்குது. அடுத்து அவனை பார்த்தனே வில்லி உள்ளே போயிடா. அடுத்து இவனை பார்த்தனால அரசி அப்படியே வந்துட்டு உள்ளுக்க போயிடா. அடுத்து இந்த பையன் போயிட்டு அவனோட அம்மாவை கூட்டிகிட்டு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ போய் உங்களோட அப்பாவை பாரு என்ன சொல்கிறாருன்னு கேளு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ இவன் சொல்கிறான், அந்த ஜெயிலில் வந்துட்டு என்னெல்லாம் உள்ளே விட மாட்டாங்கன்னு சொல்லும்போது இவன் சொல்கிறா, இல்லை அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு வழி தெரியும், நான் சொல்கிறேன், அதனால் போயிட்டு உங்கள் அப்பாவை மீட் பண்ணி உங்கள் அப்பா என்ன நினைக்கிறாருன்னு கேட்டுட்டு வா, அவங்க அப்பா என்ன சொல்கிறாரோ அதை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். அடுத்த சீனில் ராணுவ அமைச்சர் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி வில்லன் சொல்லியிருப்பார், இந்த சமயத்தில் வந்து நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லாமல் இருக்கதே வந்து ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி என்னால் தான் பேலஸில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, நான் வந்து ஒரு ராணுவ அமைச்சராக இருந்து கூட எல்லாரோட உயிரையும் என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவரோட பையன் வந்துட்டு இந்த மாதிரி நான் பாடிலாம் செக் பண்ணிட்டேன், அந்த அதாவது வந்து நம்ம ஹீரோயினோட பாடி இல்லைன்னு சொன்னேனே, சரி ஓகே அப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ரிலீவாக இருக்குது, அட்லீஸ்ட் அவளாவது வந்துட்டு உயிரோட இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க பையன் வந்துட்டு கையில் இருக்க ஒரு டோக்கன் மாதிரி இருக்குது, அதை கொடுக்குறான். ஸோ அது நான் சொல்லியிருக்கேன் இந்த காயின் மாதிரி இருக்கும், அதை வச்சா செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வரதுக்குமே வந்துட்டு அந்த டோக்கனை வச்சு அவங்க எந்த ரீஜியன்லேருந்து வராங்க அப்படின்றதை கண்டுபிடிச்சிடலாம் போல். ஸோ இப்போ இருக்க இந்த காயின் இந்த டோக்கனில் இருக்கிறத வச்சு பார்க்கும்போது அது பர்டிகுலராக இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான். ஸோ இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் யார் அப்படின்னா நம்ம இப்போதைக்கு ஹீரோ கூட இருக்காங்கல்ல, ஸோ அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான். அதை வச்சு இவன் என்ன நினைக்கிறான், அப்போ வந்து இவங்க பேலஸ் கிட்ட வந்து வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ராணுவ அமைச்சருக்கு லைட்டாக டவுட் வருது. ஏன்னா அவங்க தானே வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இவனுக்கும் இந்த டவுட் வருது. அடுத்த சீனில் ஹீரோ வந்து தூக்கத்துலேருந்து லைட்டாக முழிச்சு பார்க்குறான். அதாவது மதிய நேரமாக தான் இருக்குது, அப்பயே வந்து தூங்கிட்டு இருக்கான். பட் ஹீரோயின் வந்துட்டு ஏதோ வெளியே பார்த்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கா. என்னாச்சு நீ தூங்கலான்னு கேட்கும்போது அவள் வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு சொல்கிறான், அந்த மாதிரி எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, நீங்கள் முடியாமல் கிடந்தது, என்னோட ஃப்ரெண்டு இறந்தது, இது மட்டும் தான் என்னோட கண்ணுக்கு முன்னாடி வருது, நம்ம சீக்கிரம் போயிட்டு அங்கே இருக்க, அதாவது இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற அந்த கோர்ட் லேடி
செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு கீழே இருக்க சர்வன்ஸ்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது, ஆல்ரெடி நான் வந்து ஒரு பொண்ணை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்துட்டு கண்டிப்பாக சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவள் சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு வந்து பேலஸ்க்கு போனோன்னே உங்களுக்கு யார் வந்து பாய்சன் வச்சாங்கன்னு கொண்டு சொல்லி கண்டுபிடிக்கணும், மேபி அவங்க தான் வந்து நம்ம அரசியோட இந்த மாதிரி அரசி இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு பின்னாடி இருக்கலாம், ஏன்னா அரசியாக வந்து அவளை இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஸோ அவளை பயன்படுத்தி இந்த நாட்டோட அமைதி வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவள் பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டேனே வந்து நம்ம ஹீரோக்கு வந்துட்டு பூஞ்சியே மாறிடுது, ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கதே நம்ம ஹீரோ தானே, அது ஹீரோயினுக்கு இன்னும் தெரியாது. ஸோ இதை வந்து ஹீரோயின் சொன்னே வந்துட்டு இவன் அப்படியே வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிடறான். அப்புறம் இவன் தனியாக நின்றுட்டு புலம்பிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி என்னோட நாட்டு மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்கும் போது என்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழம்பும் போது ஹீரோயின் சொல்கிறா, எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி, நான் தான் உங்கள் பக்கத்தில் இருக்கையில இதனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அடுத்த சீனில் ராணி வந்து வில்லனை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலுக்கு போய் பார்க்குறா. அப்போ வில்லன் கிட்ட நிஜமாவே நீ கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்களான்னு கேட்கும்போது வில்லன் சொல்கிறான், அம்மா என்னால் வந்துட்டு உன்னை கொலை பண்ண முடியாதது நினச்சி நான் இப்போ வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஆல்ரெடி முன்னால் இருந்த அரசரை வந்து கொலை பண்ணியிருக்கீங்க, இப்போ என்னையும் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய துரோகம் தெரியுமா அப்படின்னு சொன்னேனே, உன்னை கொள்றதுனால நான் துரோகி ஆகிடுவேன்னா பரவாயில்ல, நான் துரோகியாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வீரவசனம் பேசுகிறான். ஆனால் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இது மனசில் வந்து கஷ்டமாக தான் இருக்குது, ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து துறவி ராணியை பார்க்குறக்காக வந்திருக்கான். ஸோ அப்போ வந்து ராணி கேட்குறான், உனக்கு வந்து என்ன உன்னோட பவர்லாம் போயிடுச்சா, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்குறது எப்போ தான் அரசர் வந்து சாவார் அந்த டேட்டையும் சொல்ல மாட்டேன்ற, இப்போ ஹீரோயினை வேற ஆளக்கானா அவன் எங்கே போனாலும் உன்னால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும்போது இவன் துறவி சொல்கிறான், இல்லை இப்போதைக்கு வந்துட்டு என்னோட கடவுள் எதுக்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொல்லும்போது அப்போ உனக்கு பவர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், இதனால தான் உன்னை நம்பாமல் நான் என்னோட ஆளை விட்டுட்டேன். அதாவது ஹீரோ தங்கியிருக்காங்களா அந்த பேலஸில் போயிட்டு ஹீரோ வந்துட்டு எவ்வளோ அவனோட நிலைமை எப்படி இருக்குது எத்தனை நாள் வந்து உயிர் தாங்குவான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வர சொல்லியிருப்பா போல. அப்படியே அங்கே ஹீரோட பிளேஸில் காட்டுறாங்க. அதே மாதிரி அவன் வந்துட்டு வேவ் பார்த்துட்டு இருக்கும்போது அவனை வந்து நம்ம ஹீரோட ஆட்கள்லாம் பிடிச்சி கட்டி போடுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு தனியாக வந்து அந்த சர்வன் கிட்ட பேசிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்துட்டு அவனோ அதாவது ராணியோட ஆள் வந்துட்டு இங்கே வந்திருக்கான் அப்படின்னா ராணிக்கு வந்து என் மேலே வந்துட்டு டவுட் வந்துருச்சு போல, ஸோ வந்து இந்த மாதிரி துறவியை வந்து அங்கே இருக்க வேண்டாம்னு சொல்ல அவனோட உயிருக்கும் ஆபத்து வரும், அவன் வந்து என்னோட லாயலாக இருக்கான் என் மேலே, ஸோ அதனால் அவனுக்கு வந்து எந்த பாதிப்பும் வரக்கூடாது, வேமா வந்துட்டு அவனை வெளியே வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த சர்வன்ட்டு துறவியை மீட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு எல்லாருமே அதாவது பேலஸில் வந்து ஹீரோவுக்கு வந்துட்டு சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுறாங்க இல்லைன்னா இறந்துறாங்க. அதனால் இப்போ வேற வந்து ராணிக்கு வந்து ஹீரோ மேலே டவுட் இருக்குது, அதனால் நீ இப்போ உள்ளே இருக்கிறது சேஃபு கிடையாது, எங்களுக்கு வந்து உன்னோட உதவி போதும், அதனால் நீ சீக்கிரமாக ஊரை விட்டு காலி பண்ண அப்படின்னு சொன்னேனே. இந்த துறவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா வந்து இந்த சர்வன்ட்டு தானே அப்பா மாதிரி வளர்த்துருக்காரு, அதனால் வந்து இந்த துறவி கேட்குறான், அப்போ என்னையும் நீங்கள் வந்துட்டு விட்டுட்டு போக போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லிடறான், ஆமாம் இனிமேல் நீ எனக்கு யூஸ் கிடையாது, அதனால் இனி எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறான். அவன் வந்துட்டு எப்படி சொல்ல பேச்சுக்கு தான் சொல்கிறான், மனசில் இருந்தால் பாசம் தான் இருக்கு, ஆனால் அப்படி பாசம் இருக்குன்னு வெளியே காட்டிக்கிட்டால் எங்கே இவனோட உயிர் போயிருமோ அப்படின்ற பயத்தில் எனக்கு உன் மேலே பாசம் இல்லைன்ற மாதிரி வெளியே காட்டிக்கிறான். அடுத்து ஹீரோ கிட்டமே வந்துட்டு இந்த மாதிரி அவன் கிளம்பிட்டான், அவன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்நேரம் வந்து அவன் ஊரை விட்டு வெளியே போயிருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ராணியோட ஆளை வேற கட்டி போட்டிருப்பாங்களா, அவன் வந்துட்டு மயக்கத்துலேருந்து முடிச்சதுக்கப்புறமா கட்டை அவுத்துக்கிட்டு அவன் வெளியே வந்துட்டு இந்த பேலஸை விட்டு வெளியே போகிறக்கா போயிட்டு இருக்கான். அதை வந்து ஹீரோமே பார்க்குறாரு. பட் ஹீரோக்கு வந்துட்டு இவன் போய் சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து வேற பிளான் பண்ணியிருக்காரு, ஸோ அதனால இது பரவாயில்லன்ற மாதிரி விட்டுறாரு. கரெக்டாக இந்த பையன் வெளியே தப்பிச்சு போனதுக்கப்புறமா நம்ம சர்வெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரில் வந்து நம்ம துறவி தான் எழுதியிருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் வந்து என்னை பூசினா கூட நான் செய்து முடிக்க வேண்டிய காரியம் வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கி என்ன பண்ணுது, திரும்ப ராணி இருக்க பேலஸ்க்கே போய்கிட்டு இருக்கான். இந்த சைடு ராணுவ அமைச்சரோட ரூமில் காட்டுறாங்க. அப்போ குட்டக்கத்திரிக்கா வந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கான், இந்த மாதிரி ஹீரோயினோட வந்துட்டு பணம் கிடந்துச்சா இல்லை வந்து ஹீரோயின் வந்து எங்கே போனாங்கன்னு ஏதாவது தகவல் கிடச்சிச்சா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து ராணுவ அமைச்சர் வந்துட்டு அந்த இது காயின் மாதிரி கிடச்சிருக்கோம்ல அந்த பேட்சஸ், ஸோ அதை எடுத்து கொடுத்துட்டு இது வந்துட்டு இந்த மாதிரி செக்யூரிட்டி குரூப் போடுது. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா ஹீரோ வந்துட்டு எந்திரிக்க அதாவது நினைவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னேன். இந்த குட்டக்கத்திரிக்கா அடிச்சு பிடிச்சிட்டு நம்ம அரசியை பார்க்குறக்கா போயிட்டு இருக்கான். ராணியை மீன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா ராணிக்கு வந்துட்டு ஒரே டவுட்டாக இருக்குது, இல்லை வந்துட்டு துறவி சொன்னது எப்பவுமே வந்துட்டு தப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு பார்க்கும்போது துறவியும் நடந்து வந்துட்டு இருக்கான் ராணியை பார்க்கறதுக்காக. அப்போ அவனை பார்த்துக்கிட்டே இவன் வந்துட்டு ஒவ்வொன்றா நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறா. யோசிச்சு பார்க்கும்போது இவ்வளவு கண்டுபிடிச்சிடா, சரி இது எல்லாமே வந்து ஹீரோ தான் வந்து பின்னாடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இருக்கும் போதே வந்து செக்யூரிட்டி வச்சு அவனை வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்ட வச்சிடறா. அப்போ அவன்கிட்ட ஹீரோ வந்து ஏதாவது எந்திரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி இன்னும் வந்துட்டு அவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன் என்கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி கேட்குறான். அப்பயும் வந்துட்டு அவன் அதே முடிவுலேயே வந்துட்டு அதே மாதிரி சொல்கிறான், அந்த மாதிரி ஹீரோ எந்திரிக்கவே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது அப்போ கரெக்டாக ஹீரோட பேலஸ்ல இருந்து ஒருத்தன் தப்பிச்சிருப்பான்ல, ஹீரோ வந்து உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ஓடி வந்துட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி உயிரோட தான் இருக்கான், நான் என் கண்ணால் பார்த்தேன், அவன் எந்திரிச்சு நடமாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னேனே. அரிசிக்கு செம்ம கடுப்பாயிருது, உடனே இவனை கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உனக்கு என்ன உண்மையெல்லாம் தெரியும், ஹீரோ என்ன பிளான் பண்ணியிருக்கான் அது இதுன்னு சொல்லிட்டு இவன் கேட்டு வாங்கிக்கிறா. அதாவது ஹீரோட பிளான் என்னன்னா சோல்ஜர்ஸ் எல்லாம் வச்சு அவன் வந்து இந்த பேலஸை வந்து கைப்பற்றலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் போல. அதனால இவ அரசி என்ன சொல்றா, ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாமல் சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு வித்தவுட் அந்த காயின்ஸ் எதுவுமே இல்லாமல் அனுப்புறது வந்து தேச துரோகம் மாதிரி, அதனால நம்ம ஆளுங்ககிட்ட அதாவது ராணுவ அமைச்சர்கிட்ட சொல்லி நம்மளோட சோல்ஜர்ஸை வந்து அந்த காயின்ஸோட அனுப்புங்க, அதனால வந்துட்டு நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி இவ பேசிட்டு இருக்கா.
அடுத்த சீனில் குட்ட கத்திரிக்காவும் ராணுவ அமைச்சர் கிட்ட இருக்கு. அந்த காயின்ஸ்லாம் எடுக்க வரும்போது ராணுவ அமைச்சர் வந்து தடுக்கிறாரு, இதை வந்து நீ எடுக்கக்கூடாது, இது எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குன்றப்ப இந்த காயின்ஸ் வந்து பாதுகாக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை, பட் இப்போ அரசுக்கு இந்த காயின்ஸ் வந்து தேவைப்படுது, அதனால் நான் எடுத்துகிட்டு போகிறேன், என்னோட ஆர்டர் தான் அரசியோட ஆர்டர் அப்படின்ற மாதிரி இவன் பெரிய வசனம் பேசிட்டு எடுத்துகிட்டு போகிறான். ராணுவ அமைச்சரும் எதுவும் பண்ணாமல் விட்டுறாரு. அடுத்த சீனில் அரசு நாட்டில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்க்கும், அதாவது அங்கே கவர்னர் இருப்பாங்கள, அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு அந்த டோக்கன் அனுப்பிச்சு இந்த மாதிரி வந்து ஹீரோக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கனால நாட்டுக்குள்ளே சில தீவிரவாதிகள்லாம் புகுந்துட்டாங்க, ஸோ அவங்க வந்து அடக்கணும், அதனால் எல்லா சோல்ஜர்ஸையும் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டு அனுப்புறா. இந்த நியூஸ் அரசருக்கு தெரிய வந்தனே அப்போதான் காட்டுறாங்க அரசர் கையில் தான் வந்துட்டு உண்மையான டோக்கன், நம்ம அரசு கையில் இருக்க டோக்கன் வந்து கொஞ்சம் டூப்ளிகேட் மாதிரி இருக்கும் போல. ஸோ அதனால் எல்லா கவர்னர்ஸையும் காட்டுறாங்க, அவங்க வந்து இந்த டோக்கன் ரெண்டுலேயே வந்துட்டு எது உண்மைன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க, அதாவது அவங்க கிட்ட பாதி டோக்கன் இருக்கும் போல், இன்னொருத்தவங்க இந்த மாதிரி அனுப்புகிறவங்க கிட்ட பாதி டோக்கன், ஸோ அது ரெண்டையும் வச்சா கரெக்டாக வந்துட்டு ஒரு வேர்டு வரும் போல். அந்த மாதிரி செக் பண்ணனே நம்ம அரசர் அனுப்புனா தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன், எல்லாரும் வந்து அரசருக்கு தானே வந்துட்டு வருவாங்க, ஸோ சப்போர்ட் பண்ணிட்டு அதனால் எல்லாரும் அரசருக்கு பின்னாடி வரதுக்கு பார்க்குறாங்க. இந்த சைடு ராணுவ அமைச்சர் வில்லனை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி டோக்கன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த குட்ட கத்திரிக்காய் எடுத்துட்டு அரசு கிட்ட போய் கொடுத்துட்டான்னு சொல்கிறான். இது எல்லாமே நீ கெஸ் பண்ண மாதிரி தான் நடந்திருக்கு, ஸோ உண்மையை சொல்லு, அரசர் கண்ணு முழிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கிட்டு வில்லனும் ஆமாம் அவர் வந்துட்டு நினைவில் தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்லிடறான். உடனே வந்துட்டு ராணுவ அமைச்சருக்கு மூஞ்சி வந்துட்டு எதுவுமே கொஞ்சம் சந்தோஷம் எதுவுமே இல்லை. அப்போ வந்து வில்லன் கேட்குறான், என்னாச்சு எதுவுமே சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னேன், இல்லை நீ அவர் முழிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக எம்எல்ஏ வந்துட்டு அவர் கோலகாண்டில் இருப்பார், ஏன்னா நான் தான் இந்த பேலஸோட செக்யூரிட்டி கார்டிலே வந்துட்டு சீனியர், அதாவது ராணுவ அமைச்சரில், ஆனால் இந்த பேலஸில் இருக்கவங்களோட உயிரை வந்துட்டு எடுத்தப்ப நான் வந்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. அப்போ வில்லன் சொல்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி நீ வந்து உனக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு, நீ யோசிக்க உனக்கு டைம் கிடையாது, சீக்கிரமாக முடிவு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ராணுவ அமைச்சர் கேட்குறாரு, சரி நீ என்ன தான் பிளான் பண்ணுறேன், இங்கே உள்ளேருந்து என்ன தான் பிளான் பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேட்டேனே, ஏன்னா இவர் ஜெயிலுக்குள்ளே தானே இருக்காரு. அதுக்கு வில்லன் சொல்கிறாரு, நான் ஹீரோவுக்கு வந்துட்டு ஹீரோ வந்து என்ன அடையணும்னு நினைக்கிறானோ அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ என்னத்தை அடைய நினைக்கிறானா, நம்ம அரசியை வந்துட்டு அரசி வந்துட்டு ஒரு துரோகவாதி அப்படின்னு எல்லாருக்கும் காட்டணும், ப்ளஸ் வந்துட்டு அவள் வந்து ரொம்ப இப்படி கொடுங்கோலாட்சியாளர் அந்த மாதிரி காட்டணுன்ற மாதிரி நினைக்கிறான் போல, அதனால் அதுதான் நடக்க போகுது, அதுக்கு தான் நானுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இனி வரப்போகிற காலத்தில் கண்டிப்பாக அரசுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமான காலம் வரப்போகுது, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் அதே நிலைமை தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த சீனில் வில்லனோட பையன் அரசியை மீட் பண்ணி ஒரு மனு மாதிரி கொடுக்குறான், அதில் வந்துட்டு இவன் வந்துட்டு எவ்வளோ கொடூரமாக ஆட்சி பண்ணுறா, அதனால் வந்துட்டு இப்போ உடனே ரிசைன் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்துட்டு பாயிண்ட்ஸாக போட்டு கொடுக்குறான். அதை பார்த்துட்டு அரிசி வந்துட்டு பெருசாக கண்டுக்கல, இதெல்லாம் வந்துட்டு நான் கட்டுப்படவேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்கள் கட்டுப்படலைனாலும் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, நீங்கள் வந்துட்டு இப்போ நேரம் அரிசிங்கன்னா நான் வந்துட்டு இதே மாதிரி உங்களுக்கு திரும்ப மனுவாக கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அப்போ அரிசி வந்து கடுப்பாயிட்டு, இப்போ நான் வந்துட்டு உடனே வந்து உங்கள் அம்மாவோட பையன்னு கன்சிடர் பண்ணுறதா இல்லை உங்கள் அப்பாவோட பையன்னு கன்சிடர் பண்ணுறதா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீங்கள் ஜஸ்ட் நீ ஒரு ஆஃபீஸராக கன்சிடர் பண்ணால் போதும்னு சொல்கிறான். இவளுக்கு வந்து அரசிக்கு தான் செம கடுப்பாக இருக்குல்ல, அதனால் டக்குன்னு அந்த மனுவை தூக்கி போட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றான். அடுத்த சீனில் நாட்டில் இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் பேலஸ்க்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க, கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அந்த சோல்ஜர்ஸ்க்கு நடுவில் வரான், ஸோ வந்து ஹீரோக்காக தான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் உள்ளே வந்திருக்காங்க. இந்த சைடு அரசியை காட்டுறாங்க, ஸோ அரசு இந்த மாதிரி வந்துட்டு இந்த நியூஸ் தெரிய வரவோ, அதாவது ஹீரோ வந்துட்டு உள்ளுக்கு வர போகிறான் அப்படின்னு தெரிய வரவும், வேமா வந்து ராணுவ அமைச்சரை கூப்பிடுங்க, கேட்டெல்லாம் மூட சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ளே ஆனால் இந்த சைடு ராணுவ அமைச்சர் ஹீரோ பார்த்தனே வந்து கேட்டை ஓப்பன் பண்ண சொல்லிடுறான். அடுத்த சீனில் அரசுக்கு கீழே வேலை பார்க்குற சர்வன்ஸ் கோர்ட் லேடிஸ் எல்லாரையும் வந்து கைது பண்ணிடுறாங்க. அடுத்த சீனில் ஹீரோவும் அரசையும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அப்போ அரசிக்கிட்ட வந்துட்டு பாசமான மகன் மாதிரி பேசுகிறான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நீ என்னோட வழியிலே குறுக்க வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அரசு என்ன சொல்கிறனா, அப்போ உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்துச்சுன்னா என்ன வேணா நீ வந்து வெளியே அனுப்பப்பாரு, இல்லை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் என்ன தைரியத்தில் சொல்கிறான்னா, ஹீரோ இந்த மாதிரி இவ்வளோ அரெஸ்ட் பண்ணுறாலோ இல்லை ஏதாவது பண்ணிட்டானோ அப்படின்னா இவனுக்கு வந்துட்டு நல்ல மகனாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்துடும், தான் என்ன தான் இருந்தாலும் இவன் அம்மா இல்லை, அம்மா குற்றம் பண்ண அப்படி பண்ணுறனால இவனுக்கு தான் கெட்ட பேர், ஸோ இதை வந்துட்டு இவனுக்கு வந்து எதிரிங்க மாதிரி இருப்பாங்களோ, அதாவது வேறு நாட்டுக்கும் இவனுக்கும் இந்த நாட்டுக்கும் எதிரிங்க மாதிரி இருப்பாங்களோ, ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இது ஒரு அட்வான்டேஜாக போயிடும், இவன் மேலே வந்து படையெடுக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து ரொம்ப தென்னாவேட்டாக பேசுகிறா. அடுத்து ஹீரோயினும் பேலஸ்க்குள்ளே வந்துடா. ஃபஸ்ட்டு வந்தனே வந்துட்டு அவங்களுக்கு கீழே வேலை பார்த்தா, அதாவது வில்லனோட ஒய்ஃபையும் இன்னொரு சர்வெண்ட் இருப்பாங்களா அவங்க ரெண்டு பேரையும் தான் போயிட்டு அந்த ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஸோ அவங்கள வந்து மீட் பண்ணி பார்த்து பேசுகிறா. அடுத்து அரசு ஜெயிலில் இருக்க வில்லனை மீட் பண்ணி பேசுகிறான். இந்த மாதிரி வந்து அரசர் வந்து வந்துட்டாரு, உனக்கு இது ஆல்ரெடி தெரியுமா, என்னோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டு புலம்புறா. அப்போ இவனுமே வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிற ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி பேசுகிறான், நீ வெளியே போனால் உன்னை வந்து கல்லே சமாதி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி இருக்க அரசர் இதே மாதிரி தானே பண்ணியிருப்பாரு, ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் வந்து ஒதுக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து யாருமே இல்லாமல் ஒரு குடிசை வீட்டில் தான் செத்தாரா, ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொன்னேனே, நான் ஒன்றும் அந்த பழைய அரசர் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் வந்துட்டு அவள் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் பேசுகிறான். அடுத்து போக போகும்போது சொல்கிறான், இந்த மாதிரி வந்துட்டு அரசர் என்னை வந்து ஏமாத்திட்டாரு,
இது உனக்கு முன்னாடி தெரியுமான்னு கேட்கும்போது வில்லனும் ஆமான்னு சொன்னேன். அப்போ நான் வந்துட்டு நீ சொன்னதை நான் கொஞ்சம் மாதிரி நம்பி இருக்கணும் உன்ன மாதிரி அப்படின்னு சொன்னேன். அப்போ மேபி வந்துட்டு இந்த என்னோட லைஃப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குன்னு சொல்லும்போது வில்லன் சொல்கிறான், அப்படி இருந்தாலும் நீ என்னை நம்பியிருந்தாலும் இந்த உன்னோட லைஃப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்னென்னா உன்னை வந்து திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து வில்லன் சொல்கிறான் போல. அடுத்து ராணுவ அமைச்சர் அவரோட பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி அரசர் வந்துட்டான்னு சொன்னேன். அவளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கு, என்ன சொல்கிறீங்க அவர் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மெடிக்கல் ஆஃபீஸரும் பார்த்தாரு அவர் வந்து எந்திரிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொன்னாங்களே அப்படி அப்படின்னு சொன்னி ராணுவ அமைச்சர் சொல்கிறார். இப்போ வந்து அவர் வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை நான் அப்படி சொல்ல கிடையாது, பட் அவர் வந்தார்னா நான் பண்ண தப்புக்கெலாம் அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல, எனக்கு அவரோட மூஞ்சி எப்படி பார்க்குறேன்னு தெரியல, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ ராணுவ அமைச்சர் சொல்கிறான், உன்னை வந்து முதல் இளவரசி ஆக்குறதுக்கு உள்ளே வந்து ப்ரொஃபைலே நான் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணுறான். அடுத்து ஹீரோ வில்லனே ரிலீஸ் பண்ணிடறான். அடுத்து இந்த சரி ஹீரோட சர்வன்ட்டு அவனோட வளர்த்த பையன் அதாவது துறவியை வந்து மீட் பண்ணுறான். அங்கே போய் பார்த்தா அவன் வந்து செத்து கிடக்கிறான். அதை பார்த்தனே வந்துட்டு இவன் ஃபீல் பண்ணி அழுகிறான், உனைய வந்துட்டு வெளியூருக்கு தானே போசுனேன் இங்கே எதுக்கு திரும்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கான். இந்த சைடு அரசிக்கிட்ட வில்லனோட வயசு சொல்லிக்கிட்டு இருக்கா, அரசியோட ஃப்ரெண்டோட பாடியை வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஃபாரஸ்ட்டில் தான் வந்துட்டு சமாதி பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வெளியே சிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ப்ராப்பராக என்னால் பண்ண முடியல அப்போ இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, பரவாயில்ல அவள் இங்கே இருக்கிறதுனால நான் அடிக்கடி போய் பார்த்துக்க முடியும் அப்படின்னு மாதிரி அவள் சொல்லிடுறான். அடுத்து அரசிக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணும்போது அந்த குட்டக்கத்திரிக்காய் மட்டும் ஆளக்கான அதை வந்துட்டு அப்போ ஹீரோ கேட்குறான், இந்த மாதிரி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு அவன் மட்டும் எங்கே மிஸ் ஆனான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறான், இந்த மாதிரி அவன் வந்து லாஸ்ட்டாக லைப்ரரிக்கு தான் போனானான்னு சொன்னேன்னே நம்ம ஹீரோக்கு வந்து டவுட் வந்தது. அப்போ ஹீரோயின் சொல்கிறான், ஆமாம் மேபி வந்து என்னோட ஃப்ரெண்ட் அந்த வழியாக போகும்போது தான் இவன் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், அதனால் அவனுக்கு அந்த வழி வந்து தெரியும் ரகசிய வழின்னு சொன்னேன். இவன் என்ன சொல்கிறான், சரி ஓகே அப்போ அந்த ரகசிய வழியை வந்து சுற்றி மடைக்கிறோம்னு சொல்லிட்டு சர்வன்ட்டை சொல்லும்போது சர்வன்ட் என்ன சொல்கிறனா, இல்லை அவனை வந்துட்டு எப்படி சொல்கிறது அமைதியாக வந்து சாகக்கூடக்கூடாது, அவனை வந்து வேதனைப்பட்டு சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏன்னா அவனோட அந்த துறவியோட சாவுக்கு அவன் தானே காரணன்ற மாதிரி இவன் நினைக்கிறான். அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த லைப்ரரியில் விட்டு வெளியே வர வழி அதாவது வந்து பேலஸை விட்டு வெளியே போகிறதுக்கான வழியை வந்து நல்லா வந்து மரக்கட்டிலையை வச்சு அரைச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இனிமேல் இந்த வழியை வந்து நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது கான்ஃபிடென்ட்டாக ஆகிட்டானா, ஸோ யாருக்கு பயந்து பயந்து போவேணா அப்படின்ற மாதிரி அவன் முடிவெடுக்கிறான். உள்ளுக்கு இருக்க அந்த குட்டக்கத்திரிக்காவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு அந்த சைடு போயிட்டு அந்த சைடு இந்த மாதிரி மரக்கட்டை வச்சு அடைக்கவும் அவன் வந்துட்டு கத்துறான் பயத்தில், நான் இந்த மாதிரி உள்ளே இருக்கேன் யாராவது கதவை தடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்து ஹீரோ அரச சபையை கூட்டி இந்த மாதிரி அவனுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்க எல்லாரையும் கைது பண்ண சொல்கிறான். ப்ளஸ் வந்து அவங்களோட கவர்மெண்ட் போஸ்ட் எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவங்களுக்கு கீழே வந்து லேண்ட் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல, கவர்மெண்ட்லேருந்து சிலதை ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, ஈவன் அடிமைகளை கூட கொடுத்துருப்பாங்க போல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு திரும்ப வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆர்டர் போட்டுறான். அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி நேர்மையாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம இந்த அரசு சபையில் பொசிஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு அந்த ஹீரோயினோட குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே சரம்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு உள்ளே வராங்க. அடுத்து அன்னைக்கு நைட்டு வந்து வில்லனோட ஆளுங்க எல்லாரும் வில்லன் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹீரோ வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம இது வந்து தடுக்க வேணாமான்னு சொல்லும்போது வில்லன் சொல்லிடறான், இல்லை அவன் அவனுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணட்டும் நம்ம இந்த தடவை விட்டுருவோன்ற மாதிரி சொல்லிடறான். இங்கிட்ட ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான், இந்த மாதிரி நீங்கள் ஏன் வந்து வில்லனை மட்டும் விட்டீங்க, வில்லனை வந்துட்டு இது எல்லாத்துக்கும் அவன் தான் காரணன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து பிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வில்லன் வந்துட்டு அரசியை வந்து கொலை பண்ணுறதுக்கு எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து ஃபுல்லாக எவிடன்ஸ் இருக்குது, பட் அதனால் நான் எப்போனாலும் அவனை வந்துட்டு நான் கைக்குள்ளே வச்சுக்க முடியும், இப்போதைக்கு வந்துட்டு இதை பற்றி நான் பேச விரும்பலை, நான் வந்து ஜஸ்ட் வந்து அவனை எப்படி சொல்கிற ஒரு வேட்டலாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணால் திரும்ப அரச சபையை கூப்பிட்டு அங்கே இருக்க ஆஃபீஸியல்ஸ் எல்லாத்துக்கும் என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நீங்களே வந்து ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுங்கள், யாரெல்லாம் இந்த வந்துட்டு இந்த போராட்டத்துக்கு காரணமானவங்களோ அதாவது அரிசி பக்கத்தில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களோட லிஸ்ட்டை மேக் பண்ணு, அவங்கள நம்மளோட பாரம்பரிய முறைப்படி நான் வந்து தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னே நம்ம வில்லன் என்ன சொல்கிறான், அவங்க கிட்ட தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது ஹீரோ வந்துட்டு எதை எம்பனி சொல்கிறாங்கன்னா, இந்த அஃபீஷியல்ஸே தன்னால் முன் வந்து நம்மளோட அரசியோட பேரை வந்து கொடுக்கணும், அப்படி தான் வந்து அரசியை வந்து நம்ம எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா என்னதான் இருந்தாலும் அரசி வந்து அம்மாவில், ஸோ இவனா வந்துட்டு அதை பண்ணால் தப்பாயிரும்னு சொல்லிட்டு இவங்களை வந்து பண்ண வைக்கிறக்காக அப்படி பண்ணுறான். அப்போ வில்லனும் அதை தான் கேட்குறான், இந்த மாதிரி என்ன தான் எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னேன், நீ வந்து நீயே வந்துட்டு அரசியோட பேரை வந்துட்டு கொடுங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து அரசராக இருக்கும்போது நீங்கள் சொன்ன லிஸ்ட்டை வச்சு தான் எல்லாருக்கும் வந்துட்டு எல்லா சலுகையுமே கொடுத்தாங்க, ஸோ அதே மாதிரி நீங்கள் லிஸ்ட்டை கொடுங்க, அவங்கள மட்டும் நான் தண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சப்போஸ் நீங்கள் வந்து அதில் வந்து இந்த மாதிரி அரசியோட பேர் இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, உங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் வந்து நான் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக வில்லனை வந்து மிரட்டுறான். வில்லனும் ஹீரோ இதை தான் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு, சரி ஓகே கண்டிப்பாக உங்களோட ஆர்டரை வந்து நான் நிறைவேற்றுறேன், அரசியை வந்து இந்த பதவியிலேருந்து தூக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அடுத்த சீனில் ஹீரோயினை பார்த்து மீட் பண்ணுறதுக்காக ராணுவ அமைச்சரோட பொண்ணை வர சொல்லியிருப்பா போல. ஸோ அவங்களை மீட் பண்ணி பேசும்போது இனிமேல் வந்துட்டு உனக்கு மரியாதையே கிடையாது, நான் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு கடுப்பில் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோனோட ஃப்ரெண்டை வந்துட்டு இவ்வளோ இவ்வளோதான சாகு அடிச்சா, ஸோ அந்த கடுப்பில் பேசும்போது இவன் என்ன சொல்கிறானா, நான் என்ன தப்பு பண்ணேன், நீ தான் வந்து உன்னோட ஐடென்டிட்டியை மாற்றி உள்ளுக்கு வந்து எல்லாரையும் ஏமாற்றி உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ நாள் தான் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான், உன்னோட வில்லேஜ் பீப்பிள் எல்லாரையும் ஹீரோ தானே காப்பாற்றிருக்கான் அப்படின்னு சொன்னேன், இவளுக்கு வந்து டவுட் ஆயிடுது என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி
ஃப்ரீயாக இருக்கப்ப உன்னோட வில்லேஜ் பீப்புள் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவன் சேஃபாக வச்சுக்கிட்டான், எங்கள் அப்பா வந்துட்டு இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மை வந்து உளர்றான். அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து டவுட் வந்தது, ஏன்னா வந்து ஹீரோ வந்து திடீர்னு மயக்கமானது வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. பட் அப்படி இருந்துட்டு அவங்க கிராமத்து மக்களை வந்துட்டு எப்படி அவனால சேஃபாக வந்து வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் ஆயிடுது. ஏன்னா ஹீரோ தானே இதை பிளான் பண்ணி பண்ணான்னு சொல்லிட்டு இன்னும் ஹீரோயினுக்கு தெரியாதுல்ல. ஸோ அவள் வந்துட்டு இந்த மைண்ட் செட்ல இருக்கா. அதே குழப்பத்தில் சரி ஹீரோ மீட் பண்ணி பேசுவோம்னு சொல்லிட்டு ஹீரோ ரூமுக்கு வரும்போது ஹீரோ அப்போதைக்கு இல்லை. ஸோ அவங்க உள்ளே இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு உள்ள சரி ரூமுக்கு போங்க, ஹீரோ வந்து நீங்கள் எப்போ வந்தாலும் உள்ளே விட்டுறணும்னு சொல்லியிருக்கான்னு சொன்னேன். இவளும் வந்து ரூமுக்குள்ளே போயிட்டு வெயிட் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்கே வந்து அந்த தாய் கட்ட மாதிரி ஏதோ வச்சிருக்கான். ஸோ அதில் வந்துட்டு இருக்க காயின்ஸ் மேலே இருக்க அந்த ஏதோ காய் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்துனே வந்துட்டு இவளுக்கு டவுட் வந்துட்டு அதை மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு ஏதோ ஏதோ காயின்ஸ்லாம் நகட்டி பார்க்குறான். ஸோ அதுலேருந்து வந்து கண்டுபிடிச்சிடா கடைசியில் வந்துட்டு இது எல்லாத்தையும் பிளான் பண்ணது நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடான். அப்போ ஹீரோ வந்துட்டு உள்ளே வந்தனே வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்குறான், ஸோ வந்து கண்டிப்பாக நீ வந்துட்டு அரசுக்கு பின்னாடி இருந்து பண்ணது எல்லாமே நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்டுறா. இதோட இந்த பார்ட் முடியுது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டாடா.